பண்ணையில ரெண்டு பெரிய கடை இருந்தா இதாங்க பிரச்சனை. இப்ப இவங்களுக்குள்ள யாரு ஜெயிச்சு யாரு வின் பண்ணி வெளியே வராங்க, நானும் இப்ப ரெண்டு மணி நேரமா அவங்க சண்டையை தடுத்து பார்த்துட்டேன், இன்னும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வரல. இதான் இந்த ரெண்டு கடை பெரிய கடை இருந்துச்சுனாவே பெரிய பிரச்சனையே தான். இதுல ஒரு கடை சின்ன கடை தான், அந்த சின்ன கடை வந்து அந்த பெரிய கடை கூட சமமா போட்டி போட்டு அது கூட சண்டை வளர்த்திக்கிட்டு நிக்குது. நானும் காலையில இருந்து அந்த சண்டையை பிரிச்சு விட்டு பார்த்துட்டேன். என்னடா இவன் சண்டை வளர்க்கறத விட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கான் நினைக்காதீங்க. எருமை பண்ணையில் நம்ம புலி காளைக்கு நிறுத்தும் போது ஒரு பெரிய காளை, அதுக்கடுத்து ரொம்ப கீழடிக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சின்ன காளையாக இருக்கணும். இந்த நோன்புக்கு கொடுத்துருவேன், அவங்க அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. நான் கிட்ட போயிட்டுருக்கேன் விலைக்கு விடுறதுக்கு, அவங்க ஒரு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் சண்டை போடுறது தான் முடிவாக இருக்காங்க அவங்க. இப்போ யாரு ஜெயிக்கிறவங்க வந்து அவங்கள இனிமேல் விரட்டிக்கிட்டே இருப்பாங்க, தோக்குறவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம இனிமேல் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்குள்ளே அடித்து ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். எருமை பண்ணையில் இது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இதான், அவ்வளோதான். அந்த சின்ன கடை தோத்துருச்சு, இனிமேல் அந்த சின்ன கடை வந்து இந்த கடாவுக்கு பயந்தான் இருந்தாகணும்.